Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. கர்ப்பம் தள்ளி போவதற்கு இவையா காரணங்களாக இருக்கின்றன. நாம் நினைக்கும் இந்த செயல்கள் சரியா தவறா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்விட்ச் பண்ணாதீங்க, த்ரூஅவுட் எண்ட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். முதலாவது பெண்களுடைய மென்சுரல் சைக்கிள். நான் போன மாதம் 20ஆம் தேதி மென்சஸ் ஆனேன், ஆனால் இந்த மாதம் 2 நாட்கள் தள்ளி 22ஆம் தேதி ஆகியிருக்கேன். இதனால் என்னுடைய ப்ரெக்னென்சி டிலே ஆகுமோங்கிற ஒரு குழப்பம், ஒரு பயம் வந்து இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு காரணம் கிடையாது. ஏனென்றால் பெண்களுக்கு குறைந்தபட்சம் 25 நாட்களுக்கு ஒரு முறையும், அதிகபட்சமாக 35 நாட்களுக்கு ஒரு முறையும் மென்சுரல் சைக்கிள் வந்து நிகழலாம். மாதம் மென்சுரல் சைக்கிள் 2 நாட்களோ இல்லை 4 நாட்களோ, அதிகபட்சமாக ஒரு வாரம் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து தள்ளி நிகழலாம். இது எதற்காக வந்து தள்ளி நிகழுதுன்னா, ஒரு சிலருக்கு பாடி ஓவர் ஹீட்டாக இருக்கிறதுனால, இல்லை அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், உடம்பில் ரத்தம் இல்லாதது, இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்கும். இதுக்கும் உங்கள் ப்ரெக்னன்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு சில பெண்களுக்கு பேக் பெயின், முதுகு வலி அதிகமாக இருக்குது, கை கால்கள், மெயினாக காலில் ரொம்ப பெயின் இருக்குது. இதனால் என்னோடய ப்ரெக்னென்சி டிலே ஆகுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இதனால் டிலே ஆகாது. ஏனென்றால் உங்களுக்கு பேக் பெயினுங்கிறது, உங்கள் தண்டு வடத்தில் ஒரு டிஸ்க்கு இருக்கும். அந்த டிஸ்க்கு விலகி இருந்தாலோ, இல்லை இல்லாமல் இருந்தாலோ, தேய்ந்திருந்தாலோ தான் அந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படும். இதுக்கும் நீங்கள் கன்சீவ் ஆகுவதற்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. அதற்கு தகுந்த நீங்கள் சிகிச்சை மேற்கொண்டாலே போதும். ஆனால் கண்டிப்பாக உங்கள் பாடி வீக்னஸாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டிலே ஆகும். பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து, இன்னும் ஒரு சில தொளி உளுந்துன்னு சொல்லுவாங்க, உளுந்த ஐட்டங்களை அதிக அளவில் சேர்த்து கொள்ள வேண்டும். காமனாக வருகின்ற ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒன்ஸ் நாங்கள் இன்டர் கோர்ஸ் முடிந்த பிறகு ஸ்பெர்ம் வெளியே வருது, இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகுமான்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே ஒன்ஸ் இன்டர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெர்ம் வந்து வெளியே வரும். ஏனென்றால் உயிருள்ள அணுக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கர்ப்பப்பாய்க்குள் செல்லும், உயிரற்ற விந்தணுக்கள் உங்களுக்கு வெளியே திருப்பி அனுப்பப்படும். இது எல்லாருக்குமே நிகழக்கூடியது ஒன்று தான். இது நமக்கு மட்டும்தான் நிகழுதோங்கிற ஒரு பயம், ஒரு குழப்பம்லாம் வேணாம். இது காமனாக நடக்கின்ற ஒரு விஷயம்தான். இதுக்கும் உங்களுடைய ப்ரெக்னென்சி டிலே ஆகுறதற்கும் ஒருபோதும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் எனக்கு யூரின் வருது, பட் ஆனால் நான் வந்து அடக்கி வச்சுருக்கிறேன், எதனால் எனக்கு ஸ்பெர்ம் வெளியே போயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்குதுன்னு. அப்படிலாம் அடக்கியெல்லாம் வைக்காதீங்க. யூரின் வந்துச்சுன்னா ஒன்ஸ் போயிடுங்க. ஒரு குவாலிட்டியான ஸ்பெர்ம் கர்ப்பப்பையை அடைவதற்கு 1-3 நிமிஷம் வந்து அதிகபட்சமானது, அதற்குள்ளே அது போய் ரீச் ஆகிடும். அதற்காக யூரின்லாம் வந்து அடக்கி வைக்காதீங்க. இது காமனாக ஒரு நடக்க ஒரு விஷயம்தான். ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ் வந்து யூரின் வரும், அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் போயிடணும், அடக்கி வைக்காதீர்கள். அதே மாதிரி ஒன்ஸ் இன்டர் கோர்ஸ் முடிஞ்சக்கப்புறம் டக்குன்னு எலும்பி போய் வாஷ் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து படுத்துருங்க, இல்லாட்டினா ஒன் சைடு திரும்பி கூட வந்து நீங்கள் படுத்திருக்கலாம். 10 நிமிஷமே வந்து அதிகமானது. ஒரு சிலர்லாம் வந்து 1 ஹவர் வரைக்கும் நான் அப்படியே படுத்திருக்கேன்னா வந்து சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அந்த அளவுக்குலாம் வந்து இருக்காதிங்க. 10 நிமிஷம் வந்து அதிகபட்சமானது. அடுத்தது, என்னுடைய ஃபஸ்ட்டு பேபி சம் ரீசனால் அபார்ஷன் ஆயிடுச்சு, இல்லாட்டினா நானே அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன், இல்லாட்டினா டிஎன்சி பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ நெக்ஸ்ட்டு பேபிக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லாட்டினா எனக்கு நெக்ஸ்ட்டு பேபி வேணும், இப்போ எனக்கு கரு நிற்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கரு உருவாகும். ஏனென்றால் ஒன்ஸ் உங்களுக்கு கரு உருவாகி இருந்தால் கண்டிப்பாக அடுத்த கரு உருவாவதற்கு உங்களுக்கு இடம் இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு கரு கூட இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கு தான் கரு உருவாகிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அபார்ட் ஆகிருந்துச்சுன்னா 6 மந்த் வரைக்கும் நல்லா கேப் விடுங்க. யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஃபுட்ஸை எடுத்துக்கணும். அதிகமாக காரமோ புளிப்போ இனிப்போ இருக்கிற ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாரத்திற்கு 2 முறை முருங்கைக்கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பூ இந்த கூட்டையெல்லாம் வந்து உணவில் எடுத்துக்கொள்ளணும். ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க, ஓவுலேஷன் நாட்கள் முடிந்த பிறகு நான் பப்பாயா, இல்லாட்டினா நாட்டுக்கோழி, அதிகப்படியான மெர்க்குரி லெவல் கொண்ட மீன் வகைகள், கருப்பட்டி, ஓவர் ஸ்வீட் இந்த ஐட்டங்களை வந்து நான் சாப்பிட்டேன், இதனால் ப்ரெக்னென்சி தள்ளி போகுமான்லாம் கேட்டிருந்தீங்க. மேக்ஸிமம் இதனால் வந்து பாதிப்பு வந்து ஏற்படாது.
உங்களுக்கு நாட்கள் தள்ளி போக ஆரம்பிக்கும் போது இந்த வகைகள்லாம் வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது. அதிலும் அதிகப்படியான இனிப்பு ஐட்டம், அதிகப்படியான சூடான ஐட்டம், ட்ராவலிங், இது எல்லாத்தையும் வந்து டோட்டலி அவாய்ட் பண்ணிடணும். இப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய ப்ரெக்னன்சி தள்ளி போகும். எவையெல்லாம் உங்களுடைய ப்ரெக்னன்சியை தாமதப்படுத்துமோங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்திருக்கும், அது சரியா இல்லை தவறாங்கிற ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நியாபக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.